ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலாம், என்ன திங்ஸ் வச்சு பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க. குப்பை மேனி இலை, துளசி, வேப்பில வச்சு தான் இன்னைக்கு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கா, நல்லா இது மாதிரி குட்டியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் அந்த செடி தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி தோரத்துலலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேப்பில தான் நம்ம பிரிக்க போகிறோம். கொஞ்சமாக துளசியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பறிச்சிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, அதில் குட்டி குட்டி பூச்சி இருக்கும், பார்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிடலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். ட்ரை ஆகிடுச்சு, நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், நல்லா பிரைட்டாக இருக்குது. ஒன் டே போடுறதாலலாம் இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்காது. வீக்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிம்பிள் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ரெமெடி, நம்மளோட பிம்பிள் மார்க்ஸ்லாம் வந்து கொஞ்சமாக வந்து ரிமூவ் ஆகும். குப்பை மேனி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். இந்த குப்பை மேனி இலை பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்ம ரோட்லலாம் நிறையாவே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் பறித்து வந்து பேக் போட்டுக்கலாம், அப்படி இல்லை பவுடராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டு பக்கத்தில் இந்த குப்பை மேனி செடி கிடைக்கலனா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இந்த பவுடர். அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து கடையில் இந்த பவுடர் விற்கிறாங்க, வாங்கி பாருங்கள். நம்ம ஃபேஸில் இருக்க ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த குப்பை மேனி வந்து ஹெல்ப் பண்ணுது. மறக்காமல் இந்த பேக்கை வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேஷியல் ஹேர் வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். தோல் சம்மந்தப்பட்ட நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு குப்பை மேனி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்து கிடைக்கிறதால நீங்கள் இது யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நம்ம அதிகமாக அமௌண்ட் கொடுத்து நம்ம க்ரீம் வாங்கினாலும் இதை விட பெனிஃபிட் வந்து இதில் அதிகமாக இருக்குது. மறக்காமல் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃபார்ம்ஸோ.